ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ராகி கூழுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை செஞ்சுருக்கேன். அதில் வந்து வேர்க்கடலை போட்டு இதில் வந்து எண்ணெயே யூஸ் பண்ணாமல் அப்படியே நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் போட்டு குருமாவும் சுட சுட இட்லியும் செஞ்சு வச்சுருக்கேன். பசங்களுக்கு எது வேணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம். முதல்ல நான் ராகி கூழ் தான் கொடுப்பேன். அவங்க வேணான்னாங்கன்னா இட்லி சாப்பிட்டுக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போவுமே ஹெல்த்தியாக தான் செய்யணும் சாப்பிடுவேன் சொன்னேன். அதனால் இது ராகி கூழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேணும் மீந்துச்சுன்னா வேணால் பசங்களுக்கு எல்லாருக்கும் வேணால் கொடுப்பேன். அதே மாதிரி முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், விட்டமின்ஸு, அயர்ன்லாம் நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ்லையும் நம்மளுக்கு நிறைய கால்சியம். நம்மளுக்கு இந்த வயசு ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் போன் எல்லாம் வலிக்கும், முட்டி வலிக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கும், அதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.